யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 9th third term ஃபஸ்ட் யூனிட்டில் புணர்ச்சி பார்க்கலாம். நிலைமொழியின் ஈரும் வரும்மொழியின் முதலும் சேர்வது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். வாழைக்கூட்டல் பழம், வாழைப்பழம், இதில் நிலைமொழி என்னது வாழை, வறுமொழி பின்னாடி என்ன வருதோ அதான் வறுமொழி மரம். இப்போ ரெண்டும் சேரும்போது நடுவில் எதுவுமே தோன்றலை, இயல்பாக வந்து புணர்ந்தனால இதை என்னன்னு சொல்கிறோம்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், வாழைக்கூட்டல் பழம் இதை சேரும்போது எப்படி வருது, வாழைப்பழம் இப்போ நடுவில் தோன்றிருக்கு. அப்போது ஏதாவது ஒன்று தோன்றுச்சு அப்படின்னா அது என்னதுன்னா விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும். ஏன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். இப்போ தமிழ் கூட்டல் படம் ரெண்டு சேரும் போது எப்படி வருது, தமிழ் படம் இப்பு அப்படின்றது தோன்றியிருக்கு, அப்போ அது தோன்றுதல். கல் கூட்டல் சிலை அப்படின்றது கற்சிலை. இப்போ இல்லுன்றது இருரா வந்து திரிஞ்சு வந்ததுனால இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். மரம் கூட்டல் வேர் அப்படின்னா மர வேர், இதில் இம்மு வந்து கெட்டுட்டு கெட்டுருச்சு, அதனால் இது கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தமிழ் கூட்டல் பாடம் அப்படின்னா தமிழ் பாடம் அப்படின்னு வரும், இது இப்போ வந்து தோன்றுனால தோன்றல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். கல் கூட்டல் சிலை அப்படின்னா எப்படி வரும், கற்சிலை அப்படின்னு வரும். இப்போ இல்லுன்றது என்னவாயிருக்கு, இருரா திரிஞ்சிருக்கு, அப்போ இது திரிதல் புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர் மர வேர், இம்மு வந்து கெட்டுருச்சு, அதனால் இது கெடுதல் புணர்ச்சி. அடுத்து குற்றியல் உகர புணர்ச்சினா என்னன்னு பார்க்கலாம். குசுருதுபுரு அப்படின்ற ஆறு நெடில் எழுத்தும் இரண்டு அல்லது பல எழுத்துக்களை சார்ந்து வரும்போது தன் மாத்திரையிலிருந்து குறைஞ்சு ஒழிக்கும், அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிலைமொழியின் ஈரெழுத்து குற்றியல் உகரமாக இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் உள்ள குற்றியல் உகரம் தன் ஊர்ந்து வந்த வள்ளின மெய்ய விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தா புரிஞ்சிடும். பந்து கூட்டல் ஆட்டம், இதில் தூன்றதை எப்படி பிரியும், இத்து குட்டல் ஊ அப்படின்னு பிரியும். என்ன சொல்லியிருக்காங்க, உயிராக இருந்தால், உயிர் வந்து உயிராக இருந்து வரும்போது என்ன இருக்குது, இதில் உயிராக இருக்குது. நிலைமொழியில் குற்றியல் உகரம் தன் ஊர்ந்து வந்த வல்லின மெய்ய விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், அந்த விதிப்படி இந்த ஊ வந்து நீங்கிரும். இப்போ பந்து குட்டல் ஆட்டம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு விதிப்படி இத்து குட்டல் ஆ வந்து தான் மாறி பந்தாட்டம் அப்படின்னு வந்து மாறிடும். அடுத்து நிலைமொழி ஈற்று முற்றியல் உகரமாக இருந்துச்சு, இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்துச்சுன்னா அது குற்றியல் உகர புணர்ச்சியை போலேயே புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு உயர்வு, இந்த ஊ வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம், முற்றியல் உகரம், வறுமொழி என்ன இருக்குது ஆவா இருக்குது. இப்போ ரெண்டும் வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னா முன்னாடி எப்படி வந்து குற்றியல் உகரம் புணர்ந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த முற்றியல் உகரமும் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஊ வந்து எப்படி பிரியும், இவ் குட்டல் ஊன்னு பிரியும். இந்த ஊன்றது என்னது, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு விதி படி ஊ போயிடும். இந்த இவ்வு குட்டல் ஆ வந்து எவ்வா எப்படி எப்படி வந்து போகும்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி இவ் குட்டல் ஆ என்னது வா அப்படின்னு வந்து உயர்வடைந்தார் அப்படின்னு சேர்ந்துரும். அடுத்து நிலைமொழியில் ஈறு குற்றியல் உகரமாக இருந்து வறுமொழி முதல் எழுத்து யகரமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி புணரும்னா உகரம் இகரமாக தெரியும். இதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா குற்றியல் இகர புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். குரங்கு கூட்டல் யாது, இது எப்படி பிரியும், ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கணும். குரங்கில் கூ வந்து குசுருடுபுர் வந்திருக்கு, வறுமொழியில் முதல் எழுத்து யா வந்திருக்கு. அப்போது எப்படி பிரியும்னு பார்த்துக்கோங்க. குரங்குனா கூ வந்து எப்படி பிரியும், இக்கு குட்டல் ஊ அப்படின்னு பிரியும். என்ன சொல்லியிருக்காங்க, உகரம் இகரமாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஊ வந்து எப்படி ஆகும், ஈயா மாறிடும். மாறினோன்னா எப்படி வந்து சேரும்னா குரங்கி யாது அப்படின்னு புணரும். அது நன்னூலில் சொல்லியிருக்காங்க, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரின் ஈயாம் முற்று மற்றோரோ வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முன்னாடி சொன்னதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உக்குரல் அப்படின்னு என்னன்னா குறுகிய உகரத்தை தான் உக்குரல் அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. ஈயாம், ஈயாம்னா நன்னூலில் இகரமாம், அதை தான் ஈயாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இட்டு, அதாவது தகரம் தான் இட்டுன்னு சொல்லுவோம். தகரம் ஊர்ந்து வரும் நெடிற்தொடர் குற்றியல் உகரமும்
ரகரம் ஊர்ந்து வரும் உயிர்த்தொரு புற்றில் உரம் வரும் மொழியோடு இணையும் போது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெறித்தொட குற்றில் உரமாக இருந்து இட்டு இரு அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா அதோட ஒற்று என்ன சொல்லணும்னா இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். காடு குட்டல் கோழி ரெண்டு சேரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் காட்டு கோழி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த டூன்றதை எப்படி பிரியும் இட்டு குட்டல் ஊ இதில் இட்டு வந்தனால இந்த இட்டு வந்து ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொன்னனால ரெண்டும் இரட்டித்து காட்டுக்கோழி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஆறு குட்டல் பாலம் எப்படி வரும்னா இந்த ரூன்றது இரு குட்டல் ஊன் வரும் இரு வந்து இரட்டித்து ஆற்று பாலம் அப்படின்னு வந்திருக்கு. கிணறு குட்டல் தவளை கிணற்று தவளை அது எப்படின்னா இந்த இரு வந்து இரட்டித்து கிணற்று தவளை அப்படின்னு மாறியிருக்கு. நன்னூலை சொல்லியிருக்காங்க நெடிலோடு உயிர் தொடர் குற்றல் உகரங்களுள் தர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே அதான் முன்னாடி சொன்னதுதான் நன்னுல அப்படியே சொல்லியிருக்காங்க. அடுத்து வல்லினத்தோட குற்றியல் உகரம் தவிர ஏனைய குற்றியல் உகரங்களுக்கு முன் வரும் வல்லினம் அவ்வழி புணர்ச்சியில் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா வல்லினத்தோட குற்றியல் உகரத்துக்கு மட்டும்தான் என்ன வரும்னா வல்லின எழுத்து வரும். முன்னாடி அந்த இக்கு கச தாப்பா மிகுன்னு சொல்லுவோம்ல அந்த வல்லினம் மிகும். மற்ற எந்த ஒரு குற்றியல் உகரத்துக்கும் பின்னாடி வல்லினம் மிகாது அதான் சொல்லியிருக்காங்க. இங்கே நாகு குட்டல் கடிது எப்படி சேரும் நாகு கடிது இதுல எந்த ஒரு வல்லினமும் வரல பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து என்ன எதுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க வல்லினத்தோட குற்றியலுகிறதுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே என்னது வல்லினத்தோட குற்றியலுகிறோம் இது எதுவுமே இல்லை. இப்போ நாகு குட்டல் கடிது நாகு கடிது எஃகு கூட்டல் சிறிது எஃகு சிறிது வரகு கூட்டல் தீது வரகு தீது குரங்கு கூட்டல் பெரிது குரங்கு பெரிது தெல்கு கூட்டல் சிறிது தெல்கு சிறிது அப்படின்னு தான் வரும் வல்லினம் மிகாது. அதாவது நன்னுள்ள வன் தொடர் அல்லன முன் மிகா அவ்வலி அப்படின்னு நன்னுள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற்றுமை புணர்ச்சியில் இடைத்தொடர் முன்னும் ஆயுதத்தொடர் முன்னும் ஒற்று இடையே மிகாத நெடித்தொடர் முன்னும் உயிர் தொடர் முன்னும் வரும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இடைத்தொடருக்கும் ஆயுதத்தொடர் அடுத்து நெடித்தொடர் உயிர் தொடர் இதுக்கு பின்னாடி என்ன வரும் என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் வராது. இப்போ தெல்கு குட்டல் கால் தெல்கு இந்த இல்லுன்றது என்னது லக லா வந்தனால இடைத்தொட குற்றியல் உகரம் இதுக்கு பின்னாடி என்ன வரும் என்ன வராதுன்னு சொல்லியிருக்காங்க வல்லினம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தெல்கு குட்டல் கால் அப்படின்னு வந்திருக்கு. தெல்குன என்னதுன்னா பேன் அதுதான் தெல்கு அப்படின்னு சொல்லுவோம். எஃகு கூட்டல் சிறுமே எஃகுனா அக்கு வந்தனால இது ஆயுதத்தொட குற்றியல் உகரம் அதுக்கும் பின்னாடி வல்லினம் வராது அதனால் எஃகு சிறுமை அப்படின்னு வந்திருக்கு. நாகு குட்டல் தலை இது நாகு தலை அப்படின்னு வந்திருக்கு. இங்கே நாகு நாகுனா நெடிழ்தொடர் குட்டியல் உகரம் வந்தனால வல்லினம் மிகாது. நன்னுள்ள இடைத்தொடர் ஆயுதத்தொடரொற்றிடையின் மிகா நெடில் உயிர் தொடர் முன் மிக வேற்றுமை மிகா வேற்றுமை அதான் நன்னுள்ள வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மெல்லினத்தொடர் குற்றியல் உகரங்களுள் சில வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வல்லினத்தொடராய் முடியும். அதாவது மெல்லினத்தொடர் குற்றியல் உகரமாக இருந்துச்சு அப்படின்னா அதோக்கு இனமான வல்லினத்தொடர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செம்பு கூட்டல் குடம் இந்த இம்முன்னா என்னது நம்மன மா வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் மெல்லினத்தொடர் குற்றியல் உகரம் இது வந்தனால எப்படி புணருன்னு பார்த்துக்கோங்க செப்பு குடம் அப்படின்னு தான் வரும். இப்போ செப்பு குடம் இம்முன்றது எப்படி ஆயிருக்கு இப்போ மாறியிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க நம்ம செம்பு குடம் அப்படின்னு போட்டுனா தப்பு செப்பு குடம் அப்படின்னு தான் போடணும். சுரும்பு கூட்டல் நான் அப்படின்னா சுருப்பு நான் அப்படின்னு தான் வரும். கரும்பு குட்டல் வில் கருப்பு வில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் கரும்பு குட்டல் வில்ல கரும்பு குட்டல் கரும்பு வில் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது தப்பு. இம்முன்றது இப்பா மாறி கருப்பு கருப்பு வில் அப்படின்னு வரும். சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அதை பார்த்தா உங்களுக்கு இதை பிரித்து பார்த்தா சொல்லிடுவீங்க சிலப்பதிகாரம் இம்மு இப்போ அதே மாதிரி தான் இந்த இது அதான் மெல்லினத்தொடர் குட்டியல் உகரம் வந்துச்சுன்னா எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. நன்னுள்ள மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையில் தம்மின வற்றோர் ராகா மண்ணே அதுதான் இந்த இந்த மெல்லினத்தொடர் குட்டியல் உரம் எப்படி புணருமோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து விடுபட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. பொன் குட்டல் வளையல் இது என்னது பொன் வளையல் இயல்பு புணர்ச்சியில வந்திருக்கு. வட்டம் குட்டல் பலகை வட்ட பலகை குளம் குட்டல் கரை குளக்கரை குருத்து குட்டல் ஓலை குருத்தோலை உலகு குட்டல் உயிர்கள் உலகுயிர்கள் இரும்பு குட்டல் ஆணி எப்படி வரும் இருப்பாணி அப்படின்னு வரும். அடுத்து கோடிட்டடம் வாழை குட்டல் மரம் வாழை மரம் என்பது என்னாவது புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. இயல்பா வந்தனால இது என்னது இயல்பு புணர்ச்சி. மரம் குட்டல் வேர் மரவேர் இம்மு வந்து கெட்டுருச்சு அப்போ இது என்னது கெடுதல் புணர்ச்சி. கன்று குட்டல் ஆ எப்படி வரும்னா கன்றா அப்படின்னு வந்து புணரும். நல்லா பார்த்துக்கோங்க கன்றா அப்படின்னா புணரும். இயல்பு புணர்ச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. பொன் வளையல் வாழைப்பழம் இங்கே இப்போ வந்தனால என்ன வந்திருக்கு தோன்றி இப்போ தோன்றுனால தோன்றல் விகாரம் மரவேல் மரவேல்ற மரம் இம்முன்று கெட்டனால இது கெடுதல் புணர்ச்சி. கற்கோட்டை அப்படின்னா கல்கோட்டை தான் கற்கோட்டையாக மாறி இருக்கு அப்போ இல்லைன்னா இருக்கு இர்ரா திரிஞ்சனால இது திரிதல் விகாரம். நன்றி வணக்கம்.
பார்க்கலாம்.